டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 54, இஸ்ரேல் மீது ஆண்டவர் கொண்ட அன்பு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளை அக்கழித்து பாடு முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவனின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவனின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்கிறார் ஆண்டவர். உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு, உன் கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு. உன்னை உறுதிப்படுத்தி வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய். உன் வழிமரபினர் வேற்று நாடுகளை உடைமையாக்கி கொள்வர், பாலடைந்து கிடக்கும் நகர்களிலும் அவர் குடியேற்றப்படுவர். அஞ்சாதே, நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய். வெட்கி நானாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழுநிலையை நீ இனி நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தான் பெயராம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகிறார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணை போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கியலும் சீற்றத்தால் இமை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன்மீதும் சீற்றம் அடைய மாட்டேன் என்றும் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலைசாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன், நீல கற்களால் உன் நிலைக்களத்தை நிறுவேன். உன் கால் மாடங்களை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை பளிங்கு கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் விலை உயர்ந்த கற்களாலும் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர்தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்லர். உன்னை தாக்க வரும் எவனும் முன் பொருட்டு வீழ்ச்சி உருவான். இதோ கரி நெருப்பை ஊதி போர்க்கருவியை அதன் பயனுக்கு ஏற்ப உருவாக்கும் கொல்லனை படைத்தவன் நான். அதை பாழாக்கி அழிப்பவனையும் படைத்தவன் நான். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்துவ மக்கு புகழ்.